ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சொருவியர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோல வந்து கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இன்னைக்கு இருக்க போகுது. என்ன வீடியோனா, இன்னைக்கு வீடியோல வந்து நிறைய விதவிதமான அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா, ஹியூஸ்டனோட ஜூக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க வீட்டுல யாராவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை போட்டு கட்டுங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும். ஜூவை பத்தி சொல்லணும்னா, எனக்கும் என் கிட்ஸுக்கும் ஜூனா ரொம்ப பிடிக்கும். எங்க நாங்க ட்ரிப் போனாலும் கண்டிப்பா ஒன் டே வந்து ஜூக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு டேவே வந்து நமக்கு ஜாலியா போகும். சோ அதுக்காக கண்டிப்பா நாங்க ஜூக்கு போவோம். அதுவும் அமெரிக்கால இருக்கிற ஜூல பாத்தீங்கன்னா நிறைய பிக் கேட்ஸ் இருக்கும், பெரிய ஜெயிண்ட் அனிமல்ஸ், விதவிதமான அனிமல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காகவே வந்து நாங்கள் ட்ரிப் போனால் கண்டிப்பாக ஜூக்குன்னு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். கிட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஹியூஸ்டன் டவுன் டவுனோட டார்ட் ட்ரெயின் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின். பார்த்தீங்கன்னா காரு ட்ரெயின் எல்லாமே சேம் ரோடில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ ஜூ கிட்ட வந்துட்டோம். இப்ப குயிக்கா காரை பார்க் பண்ணிடலாம். இப்ப பார்க்கிங் ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய கார் ஆல்ரெடி வந்து பார்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:00 தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கார் எல்லாம் பார்க் பண்ணிருக்காங்க. சோ நிறைய க்ரௌடா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப குயிக்கா உள்ள போய் டிக்கெட் வாங்கிடலாம். இப்ப நம்ம உள்ள வந்தாச்சு டிக்கெட் வாங்கிட்டு. இப்ப டிக்கெட் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரன்ஸை தாண்டி போய் ஜூவோட மேப் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப பெரிய ஜூ, கண்டிப்பா மேப் இல்லாம நம்மளால எங்கேயும் போக முடியாது. சோ ஜூவோட மேப் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் போன உடனே இங்க ஒரு ஆட்டர் வந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கேட்ஃபிஷ் பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேர்டு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட பேர் வந்து விக்டோரியா கிரவுண்ட் பிஜியன். நாங்க இப்ப வந்திருக்கிற எக்ஸிபிட்ல பாத்தீங்கன்னா ஃபிஷ், மங்கீஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, ஒரு டனல். ஃப்ரம் ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைட் கிட்ஸ் எல்லாம் வந்து போய்க்கலாம். அந்த ஃபிஷ் அக்வாரியம்க்கு நடுவில் அவங்க டிராவல் பண்ணி போற மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா அந்த டனல்ல வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு உள்ள இருந்தே ஃபிஷ்ஷை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கெல்லாம் உள்ள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பிரிட்ஜ், அதுக்கப்புறமா நிறைய மரம் செடி அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி மங்கீஸ்க்கும் ஃபிஷ்ஷுக்கும் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஒரு மங்கி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மங்கியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் லயன் டமாரியா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேர்ட் இருக்கு, பாக்குறக்க கிங் ஃபிஷர் மாதிரியே இருக்கு. இங்க வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அக்வாரியம்ல வந்து நிறைய ஜெல்லி ஃபிஷ் வச்சிருக்காங்க. மாமி ஜெல்லி ஃபிஷ், பேபி ஜெல்லி ஃபிஷ்னு நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொந்து மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய எலிக்குட்டி தான் இருக்கு. இந்த எலிக்குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்லயே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. இந்த எலிக்குட்டி நல்லா விளையாடுறதுக்கு வந்து நிறைய டனல் மாதிரி எல்லாம் வந்து இங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. எலிக்குட்டி எல்லாம் வந்து ஜூல வச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சீ லயன்ஸ் தான். இந்த சீ லயன் வந்து கியூட்டா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து செமையா ஜாலியா டைவ் அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. இந்த சீலையனை பாருங்க, பயங்கரமா வாட்டர்லாம் வந்து ஸ்பிளாஷ் பண்ணி விட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க போன டைம் வந்து பயங்கரமான ஹாட்டான கிளைமேட், அதனால இந்த சீலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா அப்படியே ஸ்விம்மிங் பூல்லயே வந்து விளையாண்டுட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் பாண்ட் மாதிரி செட்டப் பண்ணி நிறைய ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வந்து லைனா வச்சிருக்காங்க. இங்க வந்து காய் ஃபிஷ் நிறைய இருக்கு. இந்த பாண்ட் ஃபுல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய் ஃபிஷ் இருந்தது. கிட்ஸ் எல்லாம் வந்து செமையா ஜாலியா ஃபிஷ்ஷை வந்து கிட்ட பாக்குற மாதிரியே இருந்தது. ஆரஞ்சு கோல்டு கலர்ல இருந்தது இந்த ஃபிஷ் எல்லாமே. இந்த ஹூஸ்டன் ஜூ பத்தி சொல்லணும்னா, இந்த ஹூஸ்டன் ஜூ ஆரம்பிச்சு 100 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு பெரிய அனகோண்டா பாம்பு தான். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல வந்து இன்னொரு அக்வாரியம்ல வந்து பாம்பு பார்த்திருப்பீங்க. இந்த ஜூலியும் வந்து ஒரு பெரிய அனகோண்டா பைத்தான் பாம்பு வச்சிருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்து பாக்குறதுக்கு. இப்ப நான் இந்த பாம்போட ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். பயங்கர பயங்கர ஸ்கேரியா இருக்கும் பாக்குறதுக்கு. இதோட ஃபேஸ் பாருங்க, பயங்கர பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. நான் இப்ப இதோட லென்த்தை காட்டுறேன். எவ்வளோ
பெருசா இருக்கு பாருங்க, லென்த்தியா நல்ல வாய திறந்து இந்த அனகொண்ட பாம்பு ஆளை முழுங்குச்சுன்னா ரெண்டு முழு ஆளை வந்து கண்டினியூஸா முழுங்கலாம். அந்த அளவுக்கு நீளமா இருந்தது. நல்ல இங்க பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறதுக்கும் இந்த அனகொண்ட பாம்பு இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருந்தது. ஸோ ஈஸியா வந்து நம்ம கிட்ட இருந்தே வந்து டீட்டெயிலிங்கா அந்த பாம்பை பார்த்துக்கலாம். இங்க ஒரு பாம்பு வந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கு. இங்க ஒரு எல்லோ கலர் ஸ்னேக் இருக்கு, இங்க ஒரு பிளாக் ஸ்னேக் இருக்கு. இது பேர் வந்து பிளாக் மம்பா அப்படின்னு போட்டிருக்கு. இங்க ஒரு ஸ்னேக் இருக்கு, மேபி இது கிங் கோப்ராவா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இந்த இலை கலர்லயே ஒரு பாம்பு இருக்கு, இலையோட இலையா இருக்கு. எது ஸ்னேக் இலைன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. இதோட ஹெட் பாருங்க, அப்படியே அந்த லீவ்ஸோட மேட்ச் ஆகுது. இங்க வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்னேக் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரீன் கலர் ஸ்னேக் பாருங்க, இதோட பாடி எல்லாம் வந்து டீடைலிங்கா பார்க்க முடியுது. அப்படியே ரொம்ப டிசைனா இருக்கு. இதோட ஐஸ் கூட கிரீன் கலர்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற ஃப்ராக் வந்து அமேசான் மில்க் ஃப்ராக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ராக் வந்து கோல்டன் ஃப்ராக். அதுக்கப்புறம் இங்க ஒரு இக்வானா இருக்கு. இது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ரஃபா இருக்க மாதிரி இருக்கு. இங்க வந்து ஒரு கிரீன் இக்வானா இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இங்க ஒரு இக்வானா அப்படியே தலைகீழ படுத்துட்டு இருக்கு, என்னவே பார்த்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு ரெப்டைல் தான் படுத்துட்டு இருக்கு. அதோட ஐஸ் பாருங்க, பயமா இருக்கு. ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறதுனால டீடைலிங்கா வந்து நம்ம ரெப்டைல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த கிரீன் இக்வானாவை பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது பயங்கர க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஸ்கின் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஹூஸ்டன் ஜூவில் பார்த்தீங்கன்னா 600 ஸ்பீசஸ் இருக்குது, 6000 அனிமல்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. கொமோடோ டிராகன் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதோட நாக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருந்தது. தன்வி ஏவாவும் இந்த கிளாஸ் வழியா வந்து இந்த மாதிரி ரெப்டைல் ஸ்னேக் எல்லாம் பார்க்கும்போது பாதி என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, பாதி நேரம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க வந்து ஒரு டர்ட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பஞ்ச் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு, அதுல ரெண்டு கிரீன் கலர் ஸ்னேக்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஸ்னேக் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஸ்னேக்னாலே பயங்கர பயம், இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து கிரீன் கலர் ஃப்ராக் வந்து அப்படியே வாலில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அகெயின் இங்கே ஒரு பெரிய ஸ்னேக் இருக்குது. ஐ திங்க் இது வந்து கிங் கோப்ரான்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்னேக்கோட ஃபேஸை கிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து கிரீன் கலரில் ஒரு ஸ்னேக் இருக்குது, ஜாலியாக படுத்துட்ருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெப்டைல் பாருங்கள், ஜாலியாக ஹாயாக படுத்துட்ருக்கு. அதோட மவுத் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே படுத்துட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த ரெப்டைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நான் அதோட ஃபேஸை வந்து கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ரெப்டைல் இருக்குது, இது அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருக்கு. நல்ல பெரிய பெரிய ரெப்டைல்ஸ் எல்லாம் இந்த ஜூவில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போயிட்டுருக்கோம்னா எலஃபண்ட்டை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். வந்து இங்கே ரெண்டு பெரிய எலஃபண்ட் இயர்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஜூவில் வந்து நிறைய எலஃபண்ட்ஸ் இருக்குது, மாமி எலஃபண்ட், டேடி எலஃபண்ட், அதுக்கப்புறம் குட்டி எலஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எலஃபண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த எலஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த எலஃபண்ட்ஸோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், டில்லி, ஜாய், டங்கன், பேலர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருந்தது. இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்னென்னா இங்கே வந்து ஒரு எலஃபண்ட்டோட பேர் வந்து சாந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்ட் நின்றுட்டு நமக்கு வந்து எலஃபண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து 2-3 பேபி எலஃபண்ட் இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அழகாக வாட்டர்லாம் குடிச்சிட்ருக்கு, அவங்க டியூப்பில் வந்து வாட்டர் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா எலஃபண்ட்ஸும் வந்து வாட்டர்லாம் குடிச்சிட்டு இருந்தது.
சாந்தின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எலிஃபெண்ட் பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம ஊர் பேர் வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த எலஃபெண்ட்ஸ்லேயே வந்து சாந்தி எலஃபெண்ட்டு தான் வந்து டாலஸ்ட் எலஃபெண்ட். இந்த சாந்தி எலஃபெண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து 3 குட்டி எலஃபெண்ட்ஸ் இருக்குது. அதோட பேர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டங்கன், டெஸ் பெல்லா அப்படின்னு சொல்லி 3 குட்டி எலஃபெண்ட் பிறந்திருக்கு. எல்லா யானை குட்டியுமே ஜாலியாக வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது, அப்படியே டியூப்ல தண்ணி அடிக்க அடிக்க ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இங்கே யூஎஸ்ல வந்து இந்த எலஃபெண்ட்டுக்கு மட்டும் சாந்திங்கிற பேர் கிடையாது, நிறைய எலஃபெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஊர் பேர் வச்சிருக்காங்க. ராஜா, ஆஷா, சந்திரா அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எலஃபெண்ட் ஸ்கின் வந்து நம்ம தொட்டு பார்க்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எலஃபெண்ட் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடு பார்த்ததெல்லாம் வந்து வெறும் மாமி அண்ட் பேபி எலஃபெண்ட்ஸ் தான். இப்போ ரைட் சைடு பார்க்குறது எல்லாமே வந்து மேல் எலஃபெண்ட். மேல் எலஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. இந்த எலஃபெண்ட்ஸ் வச்சுருக்கிற சைஸே பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்ட், பெரிய சைஸில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க ஜாலியாக குளிக்கிறதுக்கு. இங்கே ரெண்டு மேல் எலஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் இருக்குது, இது பேர் போங்கோ. இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் பாதியாகவும் பாதி பிளெயினாகவும் இருக்குது. இங்கே வந்து ஹிப்போ இருக்குது, நல்லா பெரிய சைஸ் ஹிப்போ, ஜாலியாக வாட்டருக்குள்ளே தூங்கிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு மாடு மாதிரி ஒரு பெரிய அனிமல் இருக்குது, இதுக்கு கொம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது பேர் என்னென்னா ஆங்கோல் கேட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல பெரிய கொம்பு வச்சிட்ருக்கு. நான் இப்போ தான் இவ்வளோ பெரிய கொம்போட மாடு பார்க்குறேன். அந்த சைடு இன்னொரு மாடும் படுத்துட்ருக்கு, அதோட கொம்பு இன்னும் பெருசாக இருக்குது. இங்கே வந்து ரெண்டு க்யூட்டான ஜீப்ராஸ் இருக்குது, செம்ம க்யூட்டாக இருந்தது இந்த ஜீப்ராஸ். இந்த ஜீப்ராஸோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூலையே வந்து ஒரு ஷவர் வச்சுருக்காங்க, வெயிலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து வைல்ட் டாக்ஸ் இருக்குது, பார்க்குறக்க ஹைனா மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெரிய சைஸ் டர்ட்டில் இருக்குது, அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் சிங்கம். பெண் சிங்கம் தான் இங்கே இருந்தது, ஆண் சிங்கத்தை பார்க்க முடியல. இது பாருங்கள் ஜாலியாக தூங்கிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே அந்த தூங்கிட்டுருக்கிற சிங்கத்துக்கு பின்னாடி தான் நின்று பார்த்துட்ருக்கோம். கீழே வந்து ஒரு டனல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து கிளாஸ் விண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிங்கத்தை வந்து நம்ம கிட்ட இருந்தே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கமோட ஃபேஸு, கால் எல்லாமே நமக்கு டீட்டெயிலிங்காக தெரியுது. அவ்வளோ பக்கத்துலேருந்து நாங்கள் சிங்கத்தை பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருக்குது சிங்கம் பார்க்குறதுக்கு. அதோட காலெல்லாம் பாருங்கள், கால் வாலெல்லாம் அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. வெயில்னால ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, எந்திரிக்கவே இல்லை நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும். ஜூவில் வந்து அனிமல்ஸ்க்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா அழகாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபால்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் கேவ்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பிக் கேட்ஸ் இருந்தது, சீட்டா, ஜாகுவார் அந்த மாதிரி. பட் எல்லாமே வெயில்னால் வந்து உள்ளேயே இருந்தது, எதுவுமே வந்து ரொம்ப கீழே இறங்கி வரல. இங்கே ஒரு சிம்பான்சி இருக்குது, நல்ல பெரிய சைஸ் சிம்பான்சி, ப்ரௌன் கலரில், நல்ல க்யூட்டாக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சிம்பான்சியை பார்த்துட்டு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரெண்டு மங்கி இருக்குது, ஒன்று பிளாக் மங்கி, கோல்டன் மங்கின்னு ரெண்டு கலர் மங்கி இருக்குது. இங்கே வந்து ஒரு ஈகிள் உட்காந்துட்ருக்கு. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பக்கத்தில் ஒரு ஈகிள் பார்க்குறது. இது வந்து ஓப்பனாகவே உட்காந்துட்டு இருந்தது, க்ளோஸ்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பூச்சி செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பூச்சி இருந்தது. இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் ஒரு வண்டு இருக்குது. இந்த வண்டுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸாக வந்து ஃபுட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பூரான் மாதிரி ஒரு பூச்சி இருக்குது, இதுக்குள்ளே இருந்து ஒரு தேள் வருது, இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நிறைய காக்ரோச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ரெண்டு ஒரு ஃப்ரூட்டை வந்து ஹக் பண்ணி அப்படியே படுத்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் ஒரு பூச்சி இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த பூச்சி பாருங்கள், அப்படியே வெட்டுக்கிளி மாதிரியே இருக்குது, பட் பெரிய சைஸ் வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது. இந்த பூச்சி வந்து ஆரஞ்சு கலரில் குச்சி குச்சியாக ஒரு பெரிய சைஸ் ஆண்ட் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. இது இங்கே பிஸியாக ஒருத்தவங்க சாப்பிட்டுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஆஸ்ட்ரிச் மட்டும் இருக்குது.
இங்க வந்து ஃபியூ ஜிராஃப்ஸ் இருக்கு, பேபி ஜிராஃப்ஸ் கூட இருந்தது. ஜிராஃப் வந்து இந்த வாட்டி வெளியில இல்ல, இந்த மாதிரி ஒரு கவர்டு ஏரியால தான் இருந்தது. இங்க வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இதை சுத்தி கிட்ஸ் பிளேரியா செட்டப் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த அனிமல்ஸ் பார்த்துக்கிட்டே வந்து விளையாடுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஃபாக்ஸ் வந்து ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு கேவ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய வேஸ் இருக்கு இந்த கேவ்க்கு. உள்ள வந்து ஓரளவுக்கு டார்க்கா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கேவ் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேட்ஸ் இருக்கு இந்த கேவ்க்குள்ளேயே, அங்கங்க டனல்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து அதுக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா பக்கத்துல இருந்தே பாத்துக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீல். சீல் வந்து ஜாலியா வாட்டர்ல டைவ் அடிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து கலர்ஃபுல்லாக பேரட்ஸ் உட்காந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஜாகுவார் தான். இங்கே வந்து பயங்கர ஆங்கிரியாக ரோர் பண்ணிக்கிட்டே இருந்தது, பார்க்குறக்கானா ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக இருந்தது, பக்கத்துல இருந்தே பார்க்குற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் ஆன்டீட்டர் இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆக்சுவலாக நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆன்டீட்டர் பார்க்கறது, அது இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ஆன்டீட்டரை வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நம்ம ஜூல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து பார்த்தா ஒரு அழகான குட்டி லேக் இருக்கு, அதில் நிறைய பேர் போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஜூல வந்து மோர் தென் 6000 அனிமல்ஸ் இருக்கு, 600 ஸ்பீசிஸ் இருக்கு. எல்லாத்தையுமே என்னால் வீடியோ எடுத்து காட்ட முடியல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூக்கு வெளியிலேயே வந்து ஒரு ட்ரெயின் ரைடு இருக்கு. இந்த ட்ரெயின் ரைடும் இந்த ட்ரெயின் ரைடு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். இந்த ட்ரெயின் ரைடில் போனோம்னா இந்த ஹெர்மன் பார்க்கே வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் இந்த ட்ரெயின். ஆக்சுவலாக இந்த ஜூ வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா டவுன் டவுன் ஹியூஸ்டனில் ஹெர்மன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் இருக்கு, அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த ஜூ. இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா. ஆக்சுவலாக இந்த பார்க்கே வந்து இந்த ட்ரெயின் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். இந்த பார்க் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிக்னிக் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கைட் விட்டுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய பார்க் இது, பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனியாக நேச்சுரலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ரெயின் வந்து அப்படியே அந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த லேக்கையும் டச் பண்ணிவிட்டு நம்மளை அப்படியே கொண்டு போய் ஏறின இடத்துலையே இறக்கி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய்.